ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை இரட்டிப்பு மகிழ்ச்சியான செய்தி உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே. கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உன்னுடைய அன்பை உணராதவரிடமிருந்து சற்று ஒதுங்கியே இரு. விரைவில் உன் அன்பினை அவருக்கு உணர்த்துவேன். நிச்சயம் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் உன் சாயப்பா. என்ன நீ நினைக்கிறாய் தெரியுமா? ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளது என்று புலம்புகிறாய். நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள், இனியும் வரத்தான் போகின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி தவித்தார்கள். சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறை அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை. தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயப்படாதே, அதை பார்த்து ஓடி ஒழியாதே. ஆம் செல்லமே, தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடியாத போதெல்லாம் சாயப்பா, சாயராம் என்று மனதிற்குள் என் நாமத்தை உச்சரி. என்னை கும்பிடுவதற்கு எங்கும் செல்ல வேண்டாம், உன் உள்ளத்திலேயே நான் இருக்கிறேன். எனக்கு சடங்கு சம்பிரதாயத்தோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே என் செல்லமே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு. அது போதும். உனது வாழ்வை விட்டு யார் போனால் என்ன? அவர்கள் இடையில் வந்தவர்கள்தானே, இடையிலே செல்கிறார்கள். உன் மனசாட்சிக்கும் எனக்கு மட்டுமே நீ பதில் அளித்தால் போதும். வேறு யாருக்கும் நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ அதை கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா? போனது போகட்டும். இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று. உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது, கண்ணீரும் விடக்கூடாது என் செல்லமே. முதலில் நீ இந்த நிலையில் இருந்து வெளியே வா. யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. என்னை தவிர உன் தாய் தந்தை, சகோதரன், சகோதரி, உன் குடும்பம் தவிர யாருக்கும் அந்த அருகதை இல்லவே இல்லை. உற்சாகமாக இரு. உனக்குள் இருந்து உன்னை இயக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார். நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய்? நீ எழுந்திரு. முதலில் வா, என்னை நோக்கி மட்டும் உன் செயல்களை சிந்தனைகளை அனைத்தும் இருக்கட்டும். இந்த சாயப்பா என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன், இருப்பேன். இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும்? குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்காதே என் செல்லமே. முதலில் அதையெல்லாம் அகற்றிவிடு. இல்லையென்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும். உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். ஆகவே மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு. ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை. அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடைந்து போகாதே என் செல்லமே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார்தான் என்றுதானே அர்த்தம். உண்மையை வெகு நாட்கள் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளிப்படும் போது அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகும். உன் துன்பங்கள் தொலையும் நேரம் இது. உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. கடவுளை நீ கும்பிட்டாலும் சரி, கும்பிடாவிட்டாலும் சரி, யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும். நிச்சயம் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும். ஆம் செல்லமே, தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவைதான். உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில்லை. அது தவறு. ஆசைப்படுவதில் தவறில்லைதான், அதற்கு நீ அடிமையாகாதே வரை. பேசி பயனில்லாத போது மௌனமே சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. ஆகவே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது.
மற்றவர்கள் மாற்றவும் நீ விடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக உள்ளனர். உன்னை பார்க்க வருகிறேன் உன் சாயப்பா, இனி உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆம், இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான் அமையப் போகிறது என் செல்லமே. உனக்கானது எல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது, நிம்மதியாக இரு. உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அது நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய். இன்று உன் சாயப்பா கொடுக்கும் இன்றைய அற்புதமான உண்மையான சத்திய வாக்கு இது. பொறுமையுடன் கேள். உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன். ஆம் செல்லமே, நிராசை, உற்சாகமின்மை, மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விடமாட்டேன் உன்னை. என்னுடைய உண்மையான சேவகர்களிடம் மட்டுமே இருப்பேன் இந்த சாயப்பா. நான் நானாகத்தான் என்றும் இருப்பேன். உன் காரியம் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன். நீ வேண்டுமானாலும் பார், உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறேன். என்னுடைய பேச்சும் வெறும் பேச்சல்ல என் செல்லமே, வீணான பேச்சும் அல்ல. என்னை முழுமையாக நம்பு. எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கு ஏற்ற வருமானம் உண்டு என்பார்கள். அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகிறீர்களோ அதற்கு உண்மையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உன் சாயப்பாவை சாயி சாயி என்று கூப்பிடும் உனக்கு மனதார என்னை என்ன வேண்டும் உனக்கு? என்னுடைய பலன்கள் கிடைக்காமல் போகாது உனக்கு. நீ ஆசைப்பட்டு அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீங்க நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயம் நடக்கும். உற்சாகம், ஆம் செல்லமே, உற்சாகம் ஆகாமல் போவதற்கோ மனச்சோர்வு ஆவதற்கோ விடமாட்டேன். என் உண்மையான பக்தனை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். இனி வரும் காலங்களில் என் சாயப்பாவோட துணையோடு தான் வாழப்போகிறாய். அதற்கு சான்றாக இப்பொழுதே உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன். நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். இந்த நாளில் என் வாழ்த்துக்களை கூறி உன்னிடமே இருக்கப் போகிறேன். இப்பொழுது மகிழ்ச்சிதானே? சுமைகளை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். உனக்கு துணையாக இருப்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது நானாகத்தான் இருப்பேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். நீ மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும். விரைவில் மகிழ்ச்சி அடையப் போகிறாய். அதிசயம் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை தைரியமாக அதை எதிர்த்து நின்றால்தான் உன்னால் வெற்றி காண முடியும். துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்ததால்தான் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்தது. உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை நீ காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன்னை நான் எப்படி உன்னை காயப்படுத்துவேன்? ஆம் செல்லமே, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னை நினைத்து இந்த நாளில் ஒரு தீபம் ஏற்று. உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. ஆம் செல்லமே, எப்போதும் ஓடி ஓடி எல்லோருக்கும் உதவுவாய். உனக்கு கஷ்டம் வரும்போது யாரும் உதவுவோ பங்கு கொள்ளவோ முன் வரவில்லை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பயம் உன்னை சிந்திக்க விடாது. வாழும் இந்த நிமிடம் வரை எதுவும் சொந்தமில்லை உனக்கு. நிச்சயம், ஆம் செல்லமே, நீ நினைக்கும் அளவிற்கு நீ வாழப்போகிறாய். நல்லது நடக்கத்தான் போகிறது. அதுவும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே. நாளைய பொழுது உனக்காண்டு நல்ல பொழுதாக விடியப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.